षण्मुगं षड्गुणं शैवं कुमारं कुलभूषितं देवसेनापतिं वन्दे सर्वकाम्यार्थसिद्धये वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய நபர்கள் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக நான் பேசும்பொழுது ஒருத்தங்க பாண்டிச்சேரியிலேருந்து பேசியிருந்தாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, சார் ஏராளமான பேர், நான் வந்து சொல்லக்கூடாது, நிறையா பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து உங்களுடைய நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எங்கள் ஃபேமிலியிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குரூப்பாக நாங்கள் போட்டு டெய்லி பண்ணுறது உண்டு. என்னுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய சொந்த பந்த எல்லாத்துக்கும் அத்தனை விஷயங்களும் நடந்தது சார். எல்லாரும் சேர்ந்து நீ ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது சார் உண்மையான விஷயங்கள் எது, இதை நம்ம கடைப்பிடிச்சோன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ முருக பக்திக்கு மாறிட்டாங்க. முருகா முருகா முருகான்னு எப்போவுமே சதாகாலம் முருக ஸ்மரணையாகவே இருந்துட்டுருக்கோம். செவ்வாய்க்கிழமை நாங்கள் முழுக்க விரதங்களை கடைப்பிடிக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள், மன நிம்மதி பாருங்கள். இது அத்தனையும் சேர்ந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்லாத லோகக்ஷேமத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும்னு சொல்லுவாள். இந்த லோகக்ஷேமத்துக்காக நம்ம பண்ணுறது வரக்கூடிய பௌர்ணமி 26ஆம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம். பா, சப்தசதி பாராயணம்னு சொல்லுவாள். 700 மந்திரங்களை கொண்டதுங்க, 13 அத்தியாயங்களை கொண்டது, செய்யுள் அத்தியாயங்களை கொண்டது. அம்பாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக மூகாம்பிகையாக அனுகிரகம் தரக்கூடிய அப்பேற்பட்ட சக்தி கொண்ட இந்த ஜபம். அது மட்டும் இல்லை, திருமணம் வரம் வேண்டி வேண்டின்ட்டுருக்கிறவாளுக்கு ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம். ஆமாம், இறைவனுடைய அனுகிரகத்தில் நல்ல வரனாக வேணும். நாங்களும் சொல்லின்னு இருக்கோம், அவள் பேசவே மாட்டேங்கிறாள், சீக்கிரமாக நல்ல கல்யாணம் ஆகணும் சார் இப்படி வேண்டின்ட்டுருக்குற. நீங்கள் உங்களுக்காக வேண்டதை விட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜபம் இதுதான் ஸ்வயம் வரா கலா பார்வதி. நிறையா பேர் சார் இந்த ஜபத்துக்கு எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார், இந்த ஜபத்துக்கு சொல்லுங்கள் சார், அடுத்த வாட்டி இந்த ஜபம் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொல்லி தொழிலுக்கு வேண்டி வேலைக்கு வேண்டி நிறையா பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க. நிச்சயமாக கவலையே பட வேண்டாம், ஒவ்வொரு ஜபமாக வேதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வேதாந்த ரீதியாக வைதீக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணாமோ அத்தனை விஷயங்களும் உங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்கிறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் 7397394829க்கு இந்த ஜபம் மட்டும் இல்லாத அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் பங்கேற்கலாம். இதை நேரலையாக நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய பேர் நட்சத்திரங்களையும் கேட்டு நம்ம பார்க்கலாம் முருகாசேஸ் யூடியூப் சேனல் மூலமாக. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பணம் எனக்கு வந்து நிறையா சேரணும் சார். இந்த பணம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சதெல்லாம் செலவாயின்ட்டுருக்கு. என் தசா புத்தி சரியிலையோ தெரியல, முந்தி நிறையா சேமிட்டு இருந்து இப்போ செலவாயின்ட்டுருக்கு. இல்லை இப்போ செலவாகலை, வரவும் வரலை, ஆனால் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்பா. குங்குளியம், இந்த குங்குளியம் சாம்பிராணி போட்டு அதில் 2 துளசி பொடியை போட்டுக்கோங்க. துளசி பொடியை போட்டு கேஷ் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கலாம் அங்கெல்லாம் காண்பீங்க. மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிங்க. அந்த புகையின் கூட அந்த மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ரொம்ப விசேஷம். இது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுனா அந்த ஓமல் போகிறதுக்காக திருஷ்டி போகிறதுக்காக அந்த வள்ளி சந்நிதிக்கு முன்னாடியும் தெய்வான சந்நிதிக்கு முன்னாடி அடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கு. ரொம்ப விசேஷம். ஒரு முறை நீங்கள் அந்த இடத்துல நின்று வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியுங்க. இதே மாதிரி தான் இதையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் மதுரையில் மீனாசுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இரவு அதாவது அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக சாம்பிராணி போட்டு ரொம்ப அழகாக பிரசித்தியாக அந்த பூஜை வந்து செய்கிறது உண்டு. அதை பார்க்கும்பொழுதே மன திருப்தி ஆகும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் செல்வங்கள் சேர்றதுக்காகவும், செல்வங்கள் ஒரு வேளை வரவும் இல்லை சார் செலவும் இல்லை சார் அப்படியே நின்றுருக்கு, எங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரி மாற்றங்கள் வந்து நல்ல முன்னேற்றம் வரணும்னு நின்றுருக்க வாழ்க்கை இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்தில்
நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில். துலா ராசிக்கு உண்டான ரத்தினம் எது அப்படின்னா வைரம். வைரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒயிட் ஜெர்கான். இது ரொம்ப விசேஷங்க, ஒயிட் ஜெர்கான் இது ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தண்டேஸ்வரர் கருணாம்பிகை. இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டேன்னா உற்சவர் வந்து சோமாஸ்கந்தராக இருப்பார். இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து ஸ்தல விருஷம் பார்த்துட்டே அப்படின்னா பில்வம் தான் ஸ்தல விருஷம். இந்த கோயில் 600 வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப விசேஷகரமான கோயில், நிறையா பேர் போயிருப்பீங்க. இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளது இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 24/5/2021 ஸ்ரீபிலவ வருஷம், வைகாசி மாதம், 10ஆம் திருநாள் திங்கட்கிழமை, இன்றைய நட்சத்திரம் சித்திரை. காலை 7:25 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ரேவதி. மீனராசி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னால். அது மட்டும் இல்லாத தமிழர் தந்தை ஆதித்தனாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா பிரதோஷம், த்ரயோதசி பிரதோஷ நன்னாள், பிரதோஷ நன்னாள். சிவசிவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, சங்கரா, மகாதேவான்னு ஒவ்வொருத்தராக வேண்டா. இப்படி வேண்ட 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 சட்டுன்னு அனுகிரகம் தரக்கூடியவர் பரமேஸ்வரர். இந்த பரமேஸ்வரருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாலே போதும், எல்லா காரியங்களும் வெற்றியாகும்ன்றதில் சந்தேகமே கிடையாது. நம்ம ஆன்மீக தகவல் அதை பற்றி பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் தெல்ல தெளிவாக சிந்தனை பண்ணுறதோட யதார்த்தமாக குழப்பம் வந்துடுதுன்னு வைங்களேன், அதை அப்படியே சிந்தனை பண்ணி போய்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிற வாழை யாராவது குழம்பு விட்டா அவள் இன்னும் குழப்பத்துக்கு மேலே குழப்பமாயிடுவாள். ஏன்னா தெளிவாக இருந்துருக்கா, அவளை குழப்பம் பண்ணி விட்டோம்னா அந்த குழப்பத்திலையும் குழம்பி அதுக்கப்புறம் தெளிவாகும். ஸோ இந்த தினத்தில் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பேச்சு ரீதியாக, செயல் ரீதியாக, ஒருத்தரை பற்றி சிந்தனை ரீதியாக நிறையா இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சில விஷயங்கள் மற்றவாளுக்காக நீங்கள் சில யோசனைகள்லாம் பண்ணி, விவசாயம் பண்ணிட்டுருக்கோ, ஃபுட் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோ, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்க வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு முந்தி மாதிரி இல்லை சார், தடங்களாக எடுத்து வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாளுக்கு வெற்றிகள் உண்டு, முயற்சி செய்யுங்க, பலன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதையே செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியங்களும் நல்லதாக அமையும். அதுக்கு 1000 சோதனைகள் வரும், சோதனைகள் வந்தாலும் சாதனைகள் படைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா உங்களால் முடிஞ்ச நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருந்துருக்கும். பணம் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா பொருளாதாரம் வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் முந்தி வந்து நம்ம யதார்த்தமாக நம்ம ஃப்ரீயாக பண்ணிட்டுருப்போம், அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிப்பேல், பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை நம்பலாம், ரொம்ப நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்பப்படாது. எனக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய நண்பர் சொன்னார், அதாவது என் கையில் சாதம் வந்து அந்த சாதத்தை நான் பார்த்து அந்த சாதத்தை சாப்பிட்டு சுவைச்சு நான் உள்ளே முழுங்கும் போது தான் நம்புவேன் நான் சாப்பிட்டுருக்கேன்னு. அப்போதைக்கு சிரித்தேன், ஆனால் அவர் சொன்னதை யோசித்து பார்த்தா உண்மை தான் தெரியுது. நிறையா காசு பற்றி நிறையா பேர் பேசுவாள், அதாக்கும் இதாக்கும் சொல்லுவாள், அது நம்மக்கிட்ட வந்தால் தான் நமக்கு இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறத அப்படியே எடுத்துடாதீங்க. வெள்ளையாக இருக்குது, இது வந்து வெளுத்து இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது,
அதனால் இதெல்லாம் நல்லது. அப்படி இல்லை, நீங்கள் நல்லா ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியங்கள் நன்மையாக புரியக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவமனையில் இருக்கவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கரணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் நல்லா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க பெற்றோர்கள் அழகாக அவங்கள டிசைன் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் நம்பி ஏமாந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பேன். இனிமேல் எந்த காரியத்தை பண்ணால் ரொம்ப தெளி தெளிவாக இருக்கணுங்கிற யோசனைகள் இருக்கும். சேமித்து வைக்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நம்ம எவ்வளவோ தடங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம், இனிமேல் இப்படி இருக்கப்படாது அடுத்த நிலை என்னங்கிற யோசனைகள் இருக்கும். எப்போவுமே புளி பதுங்கிறது பாயறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு உகந்ததாக இருந்துட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றங்கள் திருமண காரியங்கள் கைகூடும். பிறந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வருத்தப்பட்டிருக்க காரியங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடை கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா சம்மந்தமான துறை இருந்திருக்கா புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு இன்னும் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் வெற்றியாகும். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 95% சக்ஸஸ் பக்கத்தில் போயிட்டு சரி இது வேண்டாம் அப்படின்னு திரும்பி வந்துடுவான். அப்படி கிடையாது, திருப்பி முயற்சி பண்ணுங்கள். நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நிறைய அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சில சமயம் பார்த்தோன்னா உட்கார்ந்த சிந்தனைகள் உட்கார்ந்து நிறைய யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். ஆரோக்கியம் வேகத்துக்கேற்ற மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் ஒத்து வராத சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் மாற்றணும் மாற்றணும் மாற்றணுங்கிற யோசனை. நமக்கு நம்மளை பற்றி பயம் இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிறவா நம்மளை பற்றி நிறையா விஷயங்கள் பயந்துப்பா. இவா வெளியில் போகிறாளே வராளே அங்கேயாக்கும் இங்கேயாக்கும் என்ன போகிறதோ குழந்தைகள் இருக்கே அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினம். நம்மளையும் அதை யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். உண்மைதான், அதற்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய செயல்பாடுகள் எடுத்து பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இப்படி தான் இருந்தாகணும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியல் பொலிட்டிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சில முக்கியமான வேலை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, சில முக்கியமான வேலைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய பணியை தொடர்ந்து தான் ஆகணும் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இந்த காரியம் நடந்தே தீரம் நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இத்தனை நாள் இவங்களுக்காக நம்ம செயல்பட்டோம், நமக்காக இதில் என்ன பிரயோஜனம், நமக்காக இதில் என்ன லாபம்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், இட சம்மந்தமான விற்பனை பண்ணி இதை விற்று இதை வாங்கணும்னு நினச்சிட்டு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்தா அந்த பொருளாதார விஷயங்கள், அதாவது அந்த ரேட்டில் கொஞ்சம் இறங்கி நம்மளுக்காக சாதகமாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சில விஷயங்கள் சில சொல்கிறத நம்பி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பணம் செலவிச்சுருப்போம். இனிமேல் பணமெல்லாம் செலவழிக்கப்படாது, வரவு வந்து அதை செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, யதார்த்தமாக நிறையா விஷயத்தை சிந்தனை பண்ணில் 1, 10, 30, 50 இப்படி பல விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் மறந்துடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் அப்பப்போ யதார்த்தமாக மறந்துடுவேன். அப்போ அடுத்தது என்ன, அச்சோ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே இங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே இல்லை எங்கே இருந்தது, இந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகாதீங்க, பத்திரம் சர்டிஃபிகேட் போன்ற விஷயங்களை கவனமாக வச்சுக்கோங்க. வெளியில் செல்லும்பொழுது அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் நல்ல பலன்களை திருமண காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த பந்தத்தில் யாருக்கேனும் முடியல அவளுக்கு ஏதேனும் ஒரு விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் முன்னின்ற அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இல்லை நான் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி நீங்கள் செய்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுத பாணி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனாப்பா எங்கேயாவது போயிடலாமா, என்னடா இது இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிற சில யோசனைகள் மனசில் தோணும். கொஞ்சம் பொறுத்தா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பிரபல்யங்களாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா எல்லாம் சரி பணமெல்லாம் சரி
ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை. நம்ம நம்ம பேரை காப்பாற்றிக்கிறதுக்காகவே இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்ம நம்ம இந்த நிலையில் இருக்கிறதுக்காகவே இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கு, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் இதாக்கும் அதாக்கும்னு பல யோசனைகள் வரும், எதிர்கால விஷயத்தை பற்றி நிறையா சிந்தனைகள் தோணக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும், முன்னேற்றங்கள் வரும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆரோக்கியமும் உடலும் இருந்தால் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சம்பாதிக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் சாதிக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. விருச்சிகராசி என்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கவங்க, ப்ரைவேட்டில் நல்ல கம்பெனியில் நல்ல பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நன்மை தீமை நல்லது கெட்டது இதெல்லாம் சரி, ஆனால் நல்லது பண்ணும்போது கெட்ட விஷயங்கள் வந்ததுன்னா என்னப்பா அது, நான் நல்லது தான் பண்ணேன் இன்றைக்கி போய் எனக்கு இப்படி பேசின்னு இருக்கேன், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துருக்கும். இது என்ன சூழ்நிலை இருக்கும், இந்த சூழ்நிலையே புரிஞ்சுக்கலையே. இப்படி ஃபேமிலியில் நிறைய குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப போட்டு குழப்பங்களை குழம்பிக்க வேண்டாம், மாறும், கவலைப்படாதீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லும்போது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது, இப்போதைக்கு பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ள அற்புதமான தினம். சில பேர் சில நேரங்களில் சொந்த பந்தமாக தான் இருப்பாள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சமாளித்தோ இல்லை மத்தியஸ்தமாக இருந்து பேச மாட்டாள், இவாளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாள், அதுவே ஒரு பெரிய வருத்தங்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி இதுவும் கடந்து போகட்டும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும். ஸ்டேஷனரி சம்மந்தமாக, பேப்பர் சம்மந்தமாக, மருந்து சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க அனுகூலம் கூடிய ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களை, போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம், விடாது பல முயற்சிகள் எடுப்பில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும், கனவுகள் பலிதமாகும். அதே மாதிரி சின்ன சின்ன சகுனம் நிமித்தமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி, எப்போ பார்த்தாலும் இந்த வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இல்லாமல் இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற முயற்சி எடுங்க, நல்ல பலன்கள் இருக்கும். யோகா பண்ணி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இன்னும் தெள்ள தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜிம்மு சம்மந்தமாக ட்ரெயினராக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நிறையா ஆர்டர்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயம் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் கூடி வரும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு சில புது முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, கும்பராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த நிறைய நல்ல விஷயம்னு சொல்லும்போது நாள் நல்லா இருக்கணும் இல்லையா, நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா, அப்படி சாதகமாக இருக்கா ரேவதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உத்திரட்டாதி அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. ரொம்ப நாளாக வராத பண வரவுகள் வரும், யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது தேவை. சட்டுன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தெய்வ நாமத்தை ஒரு முடிஞ்சது ஒரு 500 தடவைக்கு மேலே ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார் என்ன சார் ஜபிச்சுக்கிறது, எந்த சுவாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், அது போதும். ஆக இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபகரமாக வெற்றிகரமாக இருக்கும், பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரர் இன்றைக்கி பிரதோஷ நன்னால், பரமேஸ்வரர் வழிபட்டோம்னா நம்ம எல்லா காரியங்களும் சித்தியாகும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உண்மைதாங்க. அதாவது இறைவனை வழிபட வழிபட எல்லா விஷயங்களும் மாற்றங்கள் கொடுக்கும். நம்ம எத்தனையோ விதமான ஜுவரம் இன்றைக்கி பார்த்துட்டோம்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய நோய், இந்த நோய்கள் தீரணும், எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை இயல்பாக மாறணும், மாறுறதுக்கு இன்றைக்கி பிரதோஷ நன்னால் நம்ம பகவானை வேண்டிக்கிறோம். ஜுவரஹர மந்திரம் அப்படின்னு இருக்குது,
எத்தனை விதமான ஜுரங்கள் பாருங்கள். அந்த ஜுரங்கள் தீர்றதுக்குண்டான ஜுரஹர மந்திரம்னு இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஜுரம் இருக்குது? ஃபஸ்ட்டு பரமேஸ்வரன் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த சுவாமியை வேண்டிண்டு மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ அப்படின்னு சுவாமியை மனதார வேண்டிண்டு என்னென்ன ஜுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூதஜ்வர, பிரேதஜ்வர, பிசாசஜ்வர, உஷ்ணஜ்வர, பித்தஜ்வர, வாதஜ்வர, ஸ்வேஷ்வஜ்வர, கபஜ்வர, ஆலாபஜ்வர, சன்னிபாதஜ்வர, மாகேந்திரஜ்வர, கிரீஷ்மஜ்வர, கிருத்யாதிஜ்வர, ஏகாஹிஜ்வர, துவாஹிகஜ்வர, த்ரயாஹிகஜ்வர, சாதுர்திகஜ்வர, பஞ்சாஷிகஜ்வர, பக்ஷஜ்வர, மாசஜ்வர, ஷண்மாசஜ்வர, சம்பத்சாரஜ்வர, ஜ்வாராலயஜ்வர, சர்வஜ்வர, சர்வாங்கஜ்வர, ஜ்வாரான், நாசய நாசய, ஹரஹர, ஹனஹன, தகதக, பசபச, தாடய தாடய, ஆக்கர்ஷய ஆக்கர்ஷய, வித்வேஷய வித்வேஷய, ஸ்தம்பய ஸ்தம்பய, மோகய மோகய, உச்சாடய உச்சாடய, கும்பட் நமோ நம ஸ்வாஹ. ஆக இத்தனை விதமான ஜுவரங்கள் வந்து இருக்குது. அதாவது மாதத்துக்கு ஒருக்கா வருது, பக்ஷத்துக்கு ஒருக்கா வருது, மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வருது, ஆறு மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கு முறை வரக்கூடிய இந்த ஜுவரங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய அற்புதமான மந்திரம். இது ஜுவரஹர மந்திரம்னு பேர். பரமேஸ்வரன் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். த்ரயம்பகேஸ்வரர் அவர் நிச்சயம் அனுகிரகத்தை கொடுப்பார், நோயற்ற வாழ்வை கொடுப்பார். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். இன்றைக்கி பிரதோஷ நன்னால், இந்த பிரதோஷ நன்னால் அன்றைக்கி கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து இந்த மந்திரத்தை ஜபித்துக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தெரிந்தவா, அதே சமயத்தில் நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஒரு மருத்துவம் இந்த இடத்துல பண்ணுறா, இது சரியாக எடுத்துன்னு சொன்னோன்னா 100 பேர்த்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை காண்போம். இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் வரணும்னு பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.